எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்மளோட செகண்ட் லெசன்ல நம்ம நெக்ஸ்ட் கான்செப்டா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். ஸோ ஆல்ரெடி நம்ம சிம்பிள் மைக்ரோஸ்கோப்னா என்ன அப்படின்றத பார்த்துருப்போம். ஸோ நம்மளோட ரிஃப்ராக்ஷன் த்ரூ கான்வெக்ஸ் லென்ஸ்ல ரூல் 6K6 என்ன பார்த்தோமோ அதே தான் நம்ம சிம்பிள் மைக்ரோஸ்கோப்புக்கும் போட்டு வேர்டிங்ஸ் ஃபில் பண்ணுவோம். இப்போ நம்ம காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சி, மைக்ரோஸ்கோப்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப சின்ன ஆப்ஜெக்ட். சின்ன ஆப்ஜெக்ட் தான் இங்க நிறைய வச்சிருக்காங்க. அப்படி இல்லாம கொஞ்சம் குண்டாவோ கொஞ்சம் ஒல்லியாவோ அதிகமா இருக்கும். தள்ளி போக போக தான் இமேஜ்ல இருந்து நம்மளுக்கு வந்து லென்ஸ்ல இருந்து வரக்கூடிய இமேஜ் வந்து வேற வேற மாதிரி டிஃபரெண்ட் வரும். இதுவே இங்க தான் லென்ஸ் இங்கே இமேஜ் வந்துருச்சுன்னா அதுக்கு மேக்னிஃபிகேஷன், அப்படியே வச்ச ஆப்ஜெக்ட் அப்படியே கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். அப்ப அதுக்கு மேக்னிஃபிகேஷன் அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அதுதான் சொல்றாங்க. இங்க பாருமா, ஃபோக்கல் லென்த் வந்து, சோ இப்படிதான் நம்ம பண்ணுவோம். ஒரு ஃபோக்கல் லென்த் வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சர்டைன் லிமிட்டுக்கு மேல என்னால கம்மிப்படுத்த முடியாது. நான் கொஞ்சம் தூரம் இந்த ஃபோக்கல் லென்த்தை கம்மி பண்ணி இங்க கொண்டு வரலாம், இன்னும் கிட்ட என்னால கொண்டு வர முடியாது. அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த கேஸ் எனக்கு மேக்னிஃபிகேஷனோட வெச்ச ஆப்ஜெக்ட் அப்படியே இமேஜ் உருவம் மாறாம அப்படியே வேணும் அப்படின்னா நான் வந்து மேக்னிஃபிகேஷன் அதிகமா யூஸ் பண்ணும். அதுக்கு நான் ஃபோக்கல் லென்த்தை கம்மி பண்ணும். ஒரு சர்டைன் லிமிட்டுக்கு மேல என்னால ஃபோக்கல் லென்த்தை கம்மிப்படுத்த முடியாது. அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரெண்டு பை கான்வெக்ஸ் லென்ஸை யூஸ் பண்றோம். என்ன பண்ண போறோம், ரெண்டு கான்வெக்ஸ் லென்ஸ் பை கான்வெக்ஸ் லென்ஸை யூஸ் பண்ணி அப்படியே வெச்ச பொருள் அப்படியே வந்து இமேஜா கிடைக்குது லென்ஸ் பக்கத்துல அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேவா? சோ அதுதான் நம்ம காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ல சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பை எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு பை கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துக்க போகிறோம். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டாக எழுதுறோம் நம்ம. சி, இங்கே ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ், இங்கே ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ், ரெண்டுமே நம்ம என்னவா எடுத்துக்கிறோம், கான்வெக்ஸ் லென்ஸாக மட்டும்தான் எடுத்துக்கிறோம். ஓகே, லென்ஸ் வித் ஷார்ட் ஃபோக்கல் லென்த். ஷார்ட் ஃபோக்கல் லென்த்னா என்னது, பக்கத்துலேயே எனக்கு லென்ஸ் இதான் லென்ஸ் அப்படின்னா பக்கத்துலேயே இமேஜ் கிடச்சிரும், அதோட டிஸ்டன்ஸு கம்மியாக இருக்கும். அது வந்து ஆப்ஜெக்ட் சைடில் நான் வைக்கிறேன், அதை நான் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ்ன்ற ஒரு பிரின்சிபிள் ஃபோக்கஸ் மாதிரி லைனை போட்டுக்கோமா, போட்டுட்டு நான் ரெண்டு பை கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு லென்ஸ் வந்து ஷார்ட் ஃபோக்கல் லென்ஸ், இந்த மாதிரி லென்ஸு குட்டியாக இருந்தது அப்படின்னா உனக்கு வந்து இமேஜ் வந்து பக்கத்துலேயே கிடச்சிரும். லென்ஸு பெருசாக இருந்ததுன்னா உனக்கு இமேஜ் தூரம் கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கோ. இப்போ ஷார்ட் ஃபோக்கல் லென்த்துனா நான் லென்ஸை வந்து என்ன பண்ணோம், குட்டியாக போடணும். எங்கே போடுற, ஆப்ஜெக்ட் சைட். இது என்னோட ஆப்ஜெக்ட் சைடுன்னு வச்சுக்கோ. ஸோ ஆப்ஜெக்ட் எப்பவுமே நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் தான் இருக்கும். ஸோ குட்டியாக இருக்கிறது ஆப்ஜெக்ட் சைடில் நான் போட்டுடுறேன். இது ஆப்ஜெக்ட் சைடில் இருக்குன்றதுனால இந்த லென்ஸை நம்ம என்ன பேர் வச்சு கூப்பிடுவோம் அப்படின்னா ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். புரியுதா? நெக்ஸ்ட், லென்ஸ் வித் லார்ஜ் ஃபோக்கல் லென்த். அதாவது லென்ஸுக்கும் இமேஜுக்கும் நிறைய ஃபோக்கல் லென்த் இருக்கும். அப்போ என் லென்ஸ் கண்டிப்பாக எப்படி இருக்கும், பெருசாக தான் இருக்கும். அதை வந்து நான் எங்கே வைக்கிறேன் அப்படின்னா ஐபீஸ். என் பார்வை இப்படி தான் இருக்கும். பொருள், லென்ஸ், இமேஜ் இப்படி வைக்கிறேன்னா எப்படி நீ பார்ப்பேன், அங்கேருந்து பார்ப்பேன், இல்லை நம்ம பார்வை இப்படி தான் இருக்கும். ஸோ இது என்னோட ஐ. ஸோ என்னோட ஐ சைடில் நான் பெருசாக இருக்கக்கூடியதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த பெருசாக இருக்கக்கூடிய லென்ஸ் வந்து ஐ சைடில்
தான் இருக்குன்றதுனால இதை நம்ம என்ன கூப்பிடுறோம் அப்படின்னா ஐ லென்ஸ் ஐ பீஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம். ஓகேவா? ஸோ குட்டியா இருக்கிறத ஆப்ஜெக்ட் சைடும் பெருசா இருக்கிறத வந்து நம்மளோட ஐ சைடையும் போட்டுடுறோம். ஸோ இது எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த சின்னதா இருக்கிறதும் பெருசா இருக்கிறதும் ஒரு நேரோ டியூப், அதாவது இப்படி நேரோ டியூப்ல இதை பிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ புரிஞ்சுச்சாமா? ஸோ இதுதான் நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ நம்ம டயக்ராம பார்க்கலாம். நம்ம டயக்ராம போட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே நம்ம வர்க்கிங்கை எழுத வேண்டியதான். ஓகே, இப்போ என்ன பண்ணியிருப்பேன் நான், கண்டிப்பாக ரெண்டு லென்ஸ் போட்டேன். ரெண்டு லென்ஸை போட்டேன் அப்படின்னாலே ஒரு பிரின்சிபல் ஆக்சஸ் நடுவில் இருக்கணும். அந்த லென்ஸுக்கும் பிரின்சிபல் ஆக்சஸ்க்கும் சென்டர் பாயிண்ட், லென்ஸோட சென்டர் பாயிண்ட் தான் என்னோட ஆப்டிக் சென்டர் ஓ. இங்கே ஏன் இ போட்டிருக்காங்க அப்படின்னா இது ஆப்ஜெக்ட் சைடில் இருக்கக்கூடிய லென்ஸுன்றதுனால ஓ, இது ஐ சைடில் இருக்கக்கூடியதுனால இ அப்படின்னு போட்டுட்டாங்க. ஓகே, இப்போ நான் பொருளை எங்கே பிளேஸ் பண்ணுவேன்? ஆப்ஜெக்ட் சைடு இருந்தால் தான் ஆப்ஜெக்டை நான் இங்கே தான் பிளேஸ் பண்ணுவேன். என் பொருளை ஏ அப்படின்னு பிளேஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம லா பொறுத்தவரையும் என்னது, ஒன்று சென்டரில் பாஸ் ஆகும், இன்னொன்று பேரலலாக பாஸ் ஆகும், கரெக்டா? ஸோ ஒரு லைன் சென்டரில் பாஸ் ஆகி அப்படி போகுது. ஓகேவா? இன்னொரு லைன் வெச்ச பொருளுக்கு இன்னொரு லைன் பேரலலாக போயிட்டு ரிஃப்ராக்ஷன் ஆகி நம்மளோட ஃபோக்கல் லென்த் இருக்கு பற்றியா எஃப் நாட், அது வழியாக பாஸ் ஆகி இப்படி வந்தது. ஏன் எஃப் நாட் போடுற? ஆப்ஜெக்ட் சைட் ஃபோக்கல் லென்த்ன்றதுனால எஃப் நாட். ஸோ இது ரெண்டும் அப்படி வந்துக்கிட்டே இருக்காங்க, வந்து ரெண்டும் ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆவாங்க, அப்போ அங்கே தான் நம்மளுக்கு இமேஜ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்படியே இப்படி தலைகில ஃபார்ம் ஆயிடுது. ஸோ இந்த ஏபி இருந்ததுன்னா இந்த பக்கம் எப்படி வரும்? பி ஏ டேஷ். அப்படியே எங்கே ஜாயின் ஆனாங்களோ மேலே இருந்து ஒரு ஜாயின் பண்ணிடுறேன். ஓகேவா? புரிஞ்சுச்சா இதுவரையும் உங்களுக்கு? இப்போ இது நம்மளோட என்னது இமேஜ், எது மூலமா? இந்த லென்ஸ் மூலமா கிடைச்ச இமேஜ். இந்த இமேஜ் வந்து ஒரு பொருளா பயன்படுத்துறோம். எதுக்கு அப்படின்னா இந்த பெரிய லென்ஸுக்கு, ஐ லென்ஸுக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்ம் ஆன இமேஜ் வந்து இப்போ என்னவா இருக்கு? பொருளா இருக்கு. இப்போ வந்து என்னது, இது ஆப்ஜெக்ட் ஆயிடுது. எதுக்கு அப்படின்னா ஐ லென்ஸுக்கு. அப்ப இது ஆப்ஜெக்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணும்? ஒண்ணு சென்டர் வழியா போகும். ஸோ சென்டர் வழியா ஒண்ணு போகுதா, இன்னொன்னு பேரலா போயிட்டு ரிஃப்ராக்ட் ஆகும். ஸோ இன்னொன்று பேரலா போயிட்டு எனக்கு ரிஃப்ராக்ட் ஆகுது. ரெண்டும் என் கண் பார்வைக்கு போகுது. புரிஞ்சுச்சா? அப்போ என் கண் பார்வைக்கு போயிட்ட உடனே இமேஜ் ஃபார்ம் ஆகணும். எப்படின்னா என் பார்வை இந்த திசையை தான் வரும், கரெக்டா? ஸோ இந்த லைனை நான் அப்படியே இழுத்துக்கிறேன், இந்த லைனை நான் அப்படியே இழுத்துக்கிறேன், என்னோட ஆப்ஜெக்ட் எல்லாம் தள்ளி ரெண்டும் ஜாயின் ஆகும். ரெண்டும் ஜாயின் ஆகிற இடத்துல தான் எனக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகுது, என்னோட பெரிய லென்ஸ் மூலமா. ஓகேவா? ஸோ இதை பி டேஷ் ஏ டேஷ் போட்டிருக்கேன்னா இதை பி டபுள் டேஷ் ஏ டேஷ், அதாவது உனக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியணும். இது என்னோட பொருள், இது குட்டி லென்ஸ் மூலமாக கிடைச்ச இமேஜ், இது வந்து இப்போ மறுபடியும் பெரிய லென்ஸுக்கு பொருளாக பயன்படுது, இந்த பெரிய லென்ஸ்லேருந்து வரக்கூடிய பெரிய இமேஜ் வந்து இது, எனக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்கணுன்றதுனால இதை ஏ பி பி டேஷ் ஏ டேஷ் இது டபுள் டேஷ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். டயக்ராம் உனக்கு புரிஞ்சிச்சா? ஸோ ஆப்ஜெக்ட் சைட் ஐ சைட் குட்டி லென்ஸ் சைடில் ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம வைக்கிறோம், அந்த இதில் அதர் சைடு எனக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம் ஆன இமேஜ் பெரிய லென்ஸுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பொருளாக பயன்படுத்துகிறேன். ஸோ என் கண் பார்வைக்கு போகும்போது என்னோட பார்வை இதே திசையில் வரும்ன்றதுனால இதை நான் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் எல்லாம் தாண்டி கடைசியில் எனக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகிடுது பெருசாக. ஓகேவாமா? ஸோ டயக்ராமை இப்படி தான் நீங்கள் போடணும். இப்போ பாருங்க, ஆப்டிக்ஸை பொறுத்த வரையும் ஹேரோ மார்க்கை மறந்துடாதீங்க தயவு செஞ்சு. இங்கே பாருங்க, எல்லாத்துக்குமே உன்னோட அது போகிற வழியை நீ வந்து அவங்களுக்கு காமிக்கணும், போட்டு ஹேரோ மார்க், இல்லைன்னா ஆப்டிக்ஸ் டயக்ராமை தப்பு போட்டுருவாங்க, சரியா? ஓகே, இப்போ நம்ம ஒர்க்கிங் பண்ணலாம். ஒன்றும் இல்லைம்மா, நம்ம இங்கே போட்டதை அப்படியே ஒர்க்கிங்கில் எழுத போகிறோம், அவ்வளோதான். என்னது இது? ஏபின்னா என்னது? பொருள். அதை தான் சொல்கிறேன், ஏபி அப்படின்றது ஆப்ஜெக்ட். இங்கே உனக்கு கொடுத்துருப்பாங்க யூ கிரேட்டர் தென் எஃப் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த பொருளை நான் வந்து லென்ஸை விட்டு தள்ளி வைக்கிறேன். என்ன அப்படின்னா ஃபோக்கல் லென்த்தை விட அந்த பொருளோட டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கு. ஃபோக்கல் லென்த்துனா என்னது, ஒரு லென்ஸுக்கும் ஒரு நார்மலான பொருள் வைக்கிற இடத்தோட டிஸ்டன்ஸ் தான் நம்ம வந்து இமேஜினாலும் சரி பொருள்னாலும் சரி அந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம ஃபோக்கல் லென்த் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஃபோக்கல் லென்த்தையும் கொஞ்சம் தள்ளி நான் வைக்கிறேன். அந்த ஃபோக்கல் லென்த், இப்போ ஃபோக்கல் லென்த் எனக்கு டூனா நான் த்ரீ ஃபோர் அப்படின்னு தள்ளி வைக்கிறேன், அதாவது என்னோட ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ இப்படி நான் வைக்கும் போது என்ன ஆயிடுது? கான்வெக்ஸ் லென்ஸ் மூலமா ரிஃப்ராக்ஷன் நடந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பி டேஷ் ஏ டேஷ் அப்படின்ற இமேஜ் கிடைச்சிட்டுதான். எது? அதர் சைட். ஆப்ஜெக்ட் வச்ச சைட்ல வருதா? இல்ல, அதர் சைட்ல கிடைச்சிடுச்சு. ஓகே, நம்மளோட ஃபர்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் முடிஞ்சிச்சாமா? நெக்ஸ்ட் பார், தி இமேஜ் ஆப்டெய்ன்ட் ஆக்ட் ஆஸ் அ ஆப்ஜெக்ட்
ஃபார் ஐ லென்ஸ். இப்ப இந்த ஆப்டைன் ஆன இமேஜ் வந்து இப்ப என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பொருளா ஹேக்ட் ஆகுது. யாருக்கு? நம்மளோட ஐ லென்ஸுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன ஆகுது? இது பொருளா பட்டோடனே இது ரிஃப்ராக்ஷன் மூலமா நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா B" A" அப்படின்ற ஒரு இமேஜ் கிடைக்குது. எப்பவுமே நம்மளோட இமேஜ் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்துச்சுனாலே அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆப்ஜெக்ட் இருக்கிற சைட்லயே வந்துடுச்சு அப்படின்னா. இப்ப இங்க ஆப்ஜெக்ட் இருக்குன்னா இங்க வந்ததுன்னா ஓகே, ஆப்ஜெக்ட் இருக்கிற சைட்ல என்னோட இமேஜ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், விர்ச்சுவல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால என்னோட இமேஜ் வந்து விர்ச்சுவலா இருக்கு. எரெக்ட்னா ஸ்ட்ரைட்டுமா, என்லார்ஜ்ட் பெருசா தானே இருக்கு, அதை நம்ம சொல்றோம் என்லார்ஜ்ட் ஃபார்ம்ட் ஆன் த ஆப்ஜெக்ட் சைட். ஆப்ஜெக்ட் சைட்ல வந்திருக்கு பாரு, நம்ம டயக்ராமே தான் எக்ஸ்பிளைன் பண்றோம் ஓகேவா. அவ்வளவுதான், இதுதான் நம்மளோட வர்க்கிங். கீழே வந்து உங்களுக்கு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, அப்போன் மைக்ரோஸ்கோப்போட மேக்னிஃபிகேஷனும் சிம்பிள் மைக்ரோஸ்கோப்போட மேக்னிஃபிகேஷனையும் நான் கம்பேர் பண்ணும் போது என்னோட காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்போட மேக்னிஃபிகேஷன் தான் அதிகமா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. எவ்வளவு வாட்டி அதிகமா இருக்குன்றது தான் நம்மளோட அடுத்த கேள்வியா இருக்கும். எவ்வளவு டைம் பாத்தீங்கன்னா 20-50 times அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிள் மைக்ரோஸ்கோப்ப நான் இதுக்கு இணையிட பார்க்கும் போது இது 20-50 times இதை விட அதிகமா இருக்கு அதோட மேக்னிஃபிகேஷன். அப்ப உன் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பை வச்சு ஏதாவது ஒரு பொருளை பார்த்த அப்படின்னா எந்த பொருளை பாக்குறியோ அப்படியே உனக்கு இமேஜா ஃபார்ம் ஆகும் அப்படின்றது தான் இதோட அர்த்தம் ஓகேவா. சரி, இந்த 20-50 times எப்படி மணி ஞாபகம் வச்சுப்பேன், ஒன்றும் கிடையாதுமா. ரெண்டு லென்ஸை யூஸ் பண்ணுறோன்றதுனால 2 ஞாபகம் வச்சுக்கோ. லென்ஸ் எந்த ஷேப்பில் இருக்கு உனக்கு? ஆக்சுவலா இங்கே பாரு, 0 shape இருக்கா. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிடுறோம், 0 அப்படின்றத சொல்லி போட்டுடுறோம். ஸோ 250 நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத பாரு. இங்கே பாரு, உனக்கு ஆக்சுவலாக என்ன எத்தனை லைன் வருதுன்றத கவுண்ட் பண்ணு. 1, 2 ஓகேவா. ஸோ இந்த திசையில 2 ஓகே, இந்த திசையில ஒரு 2 ஓகேவா, 4 ஆச்சா. இப்படிக்கா போற திசை என்னது, இந்த பக்கம் 1, 1 அப்போ 1 தான் கால்குலேட் பண்றோம். மொத்தம் எவ்வளோ? 5. ஸோ இது லென்ஸ் ஷேப்லயே நான் பக்கத்துல போடணும்ன்றதுனால 0 போட்டுடுறோம் ஓகேவா. ஸோ என்னது, திஸ் இந்த பக்கம் 2 வருது, இந்த பக்கம் 2. ஸோ இந்த பக்கம் வந்து காமனா இருக்கட்டும் பெருசாவே அப்படின்ட்டு 1 எடுத்துட்டு 5. ஸோ 50 times அப்படின்றத சொல்றோம். ஸோ 20-50 times சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை விட இது மேக்னிஃபிகேஷன் அதிகமா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பாருங்க, டிராவலிங் மைக்ரோஸ்கோப் அப்படினா என்ன அப்படின்றத பார்க்கலாம். see டிராவலிங் மைக்ரோஸ்கோப் அப்படின்றது என்னது அப்படினா சிம்பிள் மைக்ரோஸ்கோப் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் மாதிரி இதுவும் ஒரு விதமான மைக்ரோஸ்கோப். இதுல நீ ரொம்ப ரொம்ப சின்ன பொருளையும் நீ வந்து என்ன பண்ணலாம் அப்படினு பார்த்தனா அழகா பார்க்க முடியும், உன்னால ஈஸியா ஃபோக்கஸ் பண்ண முடியும். அததான் சொல்றாங்க, வெரி ஸ்மால் லெந்த் வித் ஹை அக்யூரன்சி, எந்த விதமான எரரும் இல்லாம ரொம்ப சின்ன பொருள். இப்போ இது மைனியூட்டான பொருள்னா அந்த மைனியூட்டான பொருளையும் நான் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம், அதுல எந்த விதமான குறையும் இருக்காது, எரரே இல்லாம. அதான் ஹை அக்யூரன்சினா அப்படியே உனக்கு தெரியும் எது அப்படின்னா நம்மளோட டிராவலிங் மைக்ரோஸ்கோப். இதுக்கு 0.01 millimeter அப்படின்றத சொல்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தனா 0.01 millimeternா அப்ப அது எவ்வளவு சின்ன பொருளா இருக்கும்னு பாரு, அந்த சின்ன பொருளும் இதால வந்து எடுக்க முடியும் அப்படின்றத சொல்றாங்க ஓகேவா. இது வந்து பிரின்சிபல் ஆஃப் வேர்னியர்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வேர்னியர் அப்படின்றது நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்ட் தான், பிசிக்ஸ்ல யூஸ் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட். ஏதாவது ஒரு பொருளோட இது எவ்வளோ அப்படின்றத நம்ம வந்து கால்குலேட் பண்றதுக்காக வேர்னியரை யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வேர்னியர் வந்து இருக்க குறைந்தபட்ச வேல்யூ, அதை தான் லீஸ்ட் கவுண்ட் போட்டு உனக்கு 0.01 millimeter சொல்லுவாங்க. குறைந்தபட்ச வேல்யூ அதை தான், குறைஞ்சபட்ச அதோட மதிப்பு ஓகேவா. அதில் வந்து 0.01 millimeter அளவுக்கு எடுக்கலாம் அதில். அதே மாதிரி தான் இந்த டிராவலிங் மைக்ரோஸ்கோப்பை நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது இந்த பிரின்சிப்பலில் தான் இதெல்லாம் ஒர்க் ஆகுது. அதனால தான் இது வந்து இவ்வளோ சின்ன பொருளையும் ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ண முடியுது, ஃபோக்கஸ் பண்ணி நம்மளுக்கு கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு காமிக்க முடியுது அப்படின்றத சொல்றாங்க ஓகே. இந்த 0.01 millimeter எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், மைக்ரோஸ்கோப்பாமா. ஸோ மைக்ரோஸ்கோப்புக்கு எம் பக்கத்துல இன்னொரு எம் போட்டுக்கிறோம், 2 M வந்துடணும் அப்படின்ட்டு. டி எந்த ஷேப்ல இருக்கு, 1 shape இருக்கு, 1. ஸோ அதுக்கு பிஃபோர்ல 1க்கு பிஃபோர் என்ன, எதுவுமே போட முடியாது. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், 2 M பிளேஸ் பண்ணியிருக்கோம் பின்னாடின்றதுனால முன்னாடியே 2 0 போட்டுடுறோம். ஒரு 0க்கு தள்ளி பாயிண்ட். எப்பவுமே நம்மளுக்கு என்னது இந்த மாதிரி வேல்யூலாம் போடுறோம்னாலே ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் போடுவோம். ஸோ ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் போட்டுடுறோம். ஸோ இதுதான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராவலிங் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கான்செப்டோட உங்களை மீட் பண்ணுறேன்.